Hi Friends, Welcome to GKS Infotech இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது brand ஓட ஹெச்டிஎம்ஐ model போர்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த board வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ரிலீஸான ஒரு board version வந்து 2.0 actually ஜீரோ ஆக்சுவலாக இந்த போர்டு வந்து யாருக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா ஆல்ரெடி ஃப்யூடெக் brand எஃப்டி ஜீரோ uh, டிஎஸ்பி கிட்டுன்னு ஒரு ஆல்ரெடி நமக்கு ஆப்டிக்கல் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு போர்டு வந்து மார்க்கெட்டில் வேர்ஷன் ஃபோரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க அவங்களுக்கு ஹெச்டிஎம்ஐயோட வந்து ஒரு இன்புட்டு அவுட்புட் நம்ம எடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த போர்டை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த போர்டு வந்து எந்தெந்த டிஎஸ்பிலாம் வந்து சப்போர்ட் ஆகும் அப்படின்னாக்கா ஆல்ரெடி வந்து இந்த டிஎஸ்பி கிட்டு வந்து வேர்ஷன் ஒன் டூ த்ரீ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஃபோர் வந்து ரிலீஸ் ஆச்சு அது எல்லா வேர்ஷனுக்குமே வந்து இந்த போர்டு வந்து சப்போர்ட் ஆகும் அந்த மாதிரி தான் சாஃப்ட்வேரும் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த போர்டோட மாடல் நம்பர்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா எஃப்டி ஜீரோ ஒன் ஜீரோ ஹெச் வி டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்ட்டு இதை சொல்கிறாங்க இந்த போர்டில் நீங்கள் பார்க்கும்போதே வந்து ஒரு ஹெச்டிஎம்ஐ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து நமக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னாக்கா இந்த போர்டில் ஹெச்டிஎம்ஐ அவுட்டு ஆர்க்கு வந்து நம்ம ஒன்று எடுத்துக்கிற மாதிரியும் மூணு ஹெச்டிஎம்ஐ இன்புட் வந்து கொடுக்குற மாதிரியும் இவங்க கொடுப்பாங்க இந்த வீடியோவில் நம்ம இதையும் தாண்டி நிறைய நம்ம டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து கட்டாயமாக நம்ம இது வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாகவே ட்ராவல் ஆகி போகும் விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க இந்த வீடியோவை பார்க்கலாம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டும் போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஹெச்டிஎம்ஐ வந்து எதுக்காக நம்ம நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆர்சியை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த ஆர்சியில் வந்து நமக்கு அந்த அவுட்புட்டு அந்த வீடியோக்கான அவுட்புட்டோ இல்லை ஆடியோக்கான அவுட்புட்டோ வந்து நமக்கு அந்தளவு வந்து என்றிச்சா நமக்கு கிடைக்காது நிறைய லாஸஸ் வந்து அதில் நமக்கு இருக்கும் அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் அப்படியே வந்து தொடர்ச்சியாக டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும்போது தான் வந்து ஆப்டிக்கல் வந்தது அதுக்கப்புறம் வந்து கோஆக்சல் இருக்குது நமக்கு அப்புறம் ஆக்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் தாண்டி ஆப்டிக்கலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்டிஎம்ஐன்ற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க இந்த ஹெச்டிஎம்ஐயில் வந்து எல்லாரும் நினச்சிட்ருப்பாங்க என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னாக்கா அதாவது ஹெ போய் போய் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் வந்து டெஃபினட்டாக வந்து ஹெச்டிஎம்ஐ கொடுங்க அப்படின்ட்டு கட்டாயமாக கேட்க மாட்டாங்க அதுக்கான ஒரு வேர்ஷன் வந்து நமக்கு இருக்குது எந்தெந்த வேர்ஷன் வந்து என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத நீங்கள் டெஃபினட்டாகவே வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவையே ரெடி பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து டூ தௌசண்ட் நைனில் வந்து ஃபஸ்ட்டு ஹெச்டிஎம்ஐ நமக்கு இந்த கனெக்டர்ஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு அது வந்து என்னவா சப்போர்ட் ஆச்சு அப்படின்னாக்கா ஃபோர் கே ரெசல்யூஷன் வரைக்கும் நமக்கு சப்போர்ட் ஆச்சு அதே சமயத்தில் தேர்ட்டி ஃப்ரேம் பர் செகண்ட் வரைக்கும் நமக்கு கொடுத்துருந்தாங்க அதாவது ஹெச்டிஎம்ஐ ஒன் பாயிண்ட் ஃபோர் அப்படின்ற ஒரு ஹெச்டிஎம்ஐ கனெக்டர்ஸு இந்த கனெக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதில் வந்து என்னென்னா நிறைய கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் த்ரீ டி மூவிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் பார்க்க முடியும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஹெச்டிஎம்ஐ ஆப்ஷனை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க அதே சமயத்தில் நிறைய பேன் வித்தெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த பேன் வித்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஹையர் ரெசல்யூஷன் நமக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் ஹையர் ஃப்ரேம் ரேட்ஸும் நமக்கு வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் ஹெச்டிஎம்ஐ டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்ட்டு டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க அதில் வந்து பேன்வித் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரெசல்யூஷனும் ஃப்ரேம் ரேட்ஸும் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அது கூடவே வந்து என்ன பண்ணாங்கன்னா டுவெல் பிட் கலர்ஸ் வந்து இதில் சப்போர்ட் ஆகும் அதே சமயத்தில் தேர்ட்டி டூ சேனல்ஸ் வந்து ஆடியோக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் அதாவது ஹெச்டிஎம்ஐ டூ பாயிண்ட் ஜீரோவில் ஒன் பாயிண்ட் ஃபோரில் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா என்ன டிஃப்ரென்ஸ்னாக்கா எயிட் சேனல் வரைக்கும் நமக்கு சப்போர்ட் ஆகும் அந்த ஒன் பாயிண்ட் ஃபோரில் அதுக்கப்புறம் டெக்னாலஜி வந்து அப்படியே ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கும்போது ஆக்சுவலாக வந்து நமக்கு மானிட்டர்லேருந்து ஒரு ஹோம் தியேட்டர் அது கூட வந்து பார்த்தீங்கனாக்கா நமக்கு ஒரு 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 டிவிஆர் அதாவது வந்து ஒரு டிவிடி பிளேயர் வந்து இருக்கும் இந்த டிவிடி பிளேயர்லேருந்து ஆடியோவோட அவுட்புட் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு இந்த ஹோம் தேட்டருக்கு வரும் அதே சமயத்தில் மானிட்டர்லேருந்தும் நமக்கு உங்களுக்கு கனெக்ஷன் ஆகி உங்களுக்கு இந்த ஹோம் தேட்டரில் வரும் மானிட்டர்லேருந்தும் நமக்கு இந்த ஹோம் தேட்டருக்கு வரும் அதே சமயத்தில் இருந்தும் நமக்கு நமக்கு வந்து இந்த ஹோம் தியேட்டருக்கு கனெக்ஷன் வரும் இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா இந்த ஆர்க் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை அவங்க கொண்டு வந்தாங்க இந்த ஆர்க்கோட டெக்னாலஜி என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஆடியோ ரிட்டர்ன் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த ஆர்க் வந்து ஹெச்டிஎம்ஐ ஒன் பாயிண்ட் ஃபோர்லேயே வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க இது வந்து நிறைய வந்து நமக்கு அதாவது டிவிலேயே நமக்கு வந்துடும் இந்த ஆர்க்குன்ற ஒரு ஹெச்டிஎம்ஐ கனெக்டர்ஸு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஆர்க்கோட வேலை என்ன அப்படின்னாக்கா நம்ம ஆடியோவுக்கு தனியாக ஒரு இன்புட்டையும் வீடியோவுக்கு தனியாக ஒரு இன்புட்டும் நம்ம வந்து கொடுக்காம ஒரே லைனில் நமக்கு ஆடியோ வீடியோ வந்து பார்த்திங்கனாக்கா இதில் நமக்கு ஆடியோ ரிட்டன் ஆகும் இதில் அதுக்காக தான் இந்த ஆர்க்குன்ற ஒரு கான்செப்டை வந்து இவங்க கொண்டு வந்தாங்க இதில் அதே மாதிரி இஆர்க்குன்னு ஒன்று சொல்கிறாங்க இதுக்கும் அடுத்த டெக்னாலஜி என்ஹான்ஸ் ஆடியோ ரிட்டன் சேனல் அப்படின்னு சொல்கிறாங்க இதை விட அதில் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ஆடியோவோட அந்த கிளாரிட்டிலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு டெக்னாலஜி ஆஃப் அந்த வேர்ஷன் ஹெச்டிஎம்ஐ வந்து என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்கலாம் இதில் ஹெச்டிஎம்ஐ ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்து இதில் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா பிக்சர் செட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கல்லர்ஸோட வந்து நமக்கு இதில் கிடைக்கும் இதோட பேண்ட் வித்துன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா டென் பாயிண்ட் டூ ஜிகா பைட்ஸில் நமக்கு வந்து கிடைக்கும் அதே சமயத்தில் ஃபோர் கே வீடியோ வந்து நம்ம இதில் ரன் பண்ண முடியும் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தேர்ட்டி ஃப்ரேம் பர் செகண்ட் வந்து நமக்கு இதில் கிடைக்கும் அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறாங்க வேறு என்னென்ன மாதிரியான நமக்கு ரெசல்யூஷன்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னாக்கா ஃபோர் ஜீரோ நைன் சிக்ஸ் இன்டூ டூ ஒன் சிக்ஸ் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் ஹேர்ட்ஸ்லேயும் த்ரீ தௌசண்ட் 840 ஹண்ட்ரட் ஃபார்ட்டி இன்ட்டு டூ ஒன் சிக்ஸ்டி அட்டு டொண்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் தேர்ட்டி ஹர்ட்ஸ்லேயும் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி பி அட்டு சிக்ஸ்டி ஹர்ட்ஸ்லையும் டென் எயிட்டி பி அப் ஒன் ஹர்ட்ஸ்லேயும் நமக்கு வந்து இதில் கிடைக்கும் அடிஷ்னல் வந்து கலர்ஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா நமக்கு இதில் எஸ்ஒய் சிசி சிக்ஸ் ஜீரோ ஒன் கலர்ஸ் நமக்கு இதில் கிடைக்கும் அடாப் ஆர்ஜிபி கலர்ஸ் வந்து கிடைக்கும் அடாப் ஒய் சிசி சிக்ஸ் ஜீரோ ஒன் கலர்ஸும் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த ஹெச்டிஎம்ஐ வந்து ரொம்ப பாப்புலராக நமக்கு மார்க்கெட்டில் வந்து இருந்துட்டு வந்துச்சு அதையும் வந்து நம்ம ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஹெச்டிஎம்ஐ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஏ அப்படின்ட்டு வந்து ஒன்று கொண்டு வந்தாங்க அந்த ஏ வந்து ஒரு அடிஷ்னலாக வந்து ஒரு ஃபீச்சர்ஸையும் கொண்டு வந்தாங்க அதில் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா த்ரீ டி ஃபார்மெட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஹெச்டிஎம்ஐ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஏல வந்து நமக்கு சப்போர்ட் ஆகும் நிறைய வந்து டிவி ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுலையும் சேட்டலைட்டு வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறதுலையும் அதுக்காக வந்து இதை யூஸ் பண்ணியிருந்தாங்க நிறைய வந்து கேம்ஸ்லாம் வந்து விளையாட ஆரம்பித்தாங்க அப்போ வந்து இந்த த்ரீ டி ஃபார்மெட்ஸான ஒரு வீடியோ வந்து ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸில் வந்து நமக்கு ரன் பண்ணும்போது வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நமக்கு வந்து இருக்கும் அதே சமயத்தில் HDMI 1.4B பாயிண்ட் ஃபோர் பி அப்படின்ட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க இதுலையுமே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா அந்த த்ரீ டி ஃபார்மெட்ஸை வந்து இன்னும் வந்து நல்ல ஒரு எனஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சிக்ஸ்டி ஹேர்ட்ஸ் பர் ஐயில் வந்து இவங்க இந்த ஃபீச்சர்ஸை வந்து இதில் கொடுத்துருந்தாங்க இதை தொடர்ச்சியாக வந்து ஹெச்டிஎம்ஐ டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்றத தான் வந்து கொண்டு வந்தாங்க இது ரொம்ப லேட்டஸ்ட்னே கூட வந்து சொல்லலாம் இந்த ஹெச்டிஎம்ஐ டூ பாயிண்ட் ஜீரோ வந்து ஃபோர் கே அல்ட்ரா ஹெச்டி டிஸ்பிளே நமக்கு வந்து நமக்கு அவுட்புட் நமக்கு இதில் கிடைக்கும் அதே சமயத்தில் ஃபோர் கே அட் சிக்ஸ்டி ஹர்ட்ஸில் நமக்கு இதை இதில் நமக்கு வந்து கிடைக்கும் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா இதோட பேன் வித்துன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா எயிட்டீன் ஜிகா பைட்ஸ் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து இதில் நடக்கும் இதில் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க அதாவது ஒரு டபுள் த டைம்ஸு அந்த ஒன் பாயிண்ட் ஃபோரில் வந்து டென் பாயிண்ட் டூன்னு சொல்லியிருந்தேன் இதில் வந்து எயிட்டீன் வந்து நமக்கு அச்சீவ் பண்ண முடியும் நமக்கு அதே சமயத்தில் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் கேயில வந்து சிக்ஸ்டி ஃப்ரேம் பர் செகண்ட் வரைக்கும் நமக்கு இதில் சப்போர்ட் நமக்கு பண்ணும் அதே சமயத்தில் இதில் வந்து ஃபோர் கே அட் சிக்ஸ்டி ஹேர்ட்ஸ்லையும் ஃபோர்டீன் ஃபார்ட்டி பி அட் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ்லையும் டென் எயிட்டி பி அப் டு டூ ஃபார்ட்டி ரெஃப்ரெஷ்ரேட்டு ஹர்ட்ஸ்லேயும் நமக்கு இதில் கிடைக்கும் அதே சமயத்தில் நமக்கு 4 இஸ் டூ ஃபோர் இஸ் டூ ஃபோர் நமக்கு இதில கிடைக்கும் ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி 32 டூ ஆடியோ சேர்னல்ஸ் வந்து இதில நமக்கு கிடைக்கும் இது வந்து சவுண்ட் குவாலிட்டி நமக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னாக்கா சப்போர்ட் பண்ணுறது 1536 ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் கிலோ ஹர்ட்ஸ் வந்து ஆடியோ சாம்பிள்ஸ் ஃபார் ஹையர் சவுண்ட் குவாலிட்டி அப்படின்ட்டு இதை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதே சமயத்தில் மல்டி ஸ்ட்ரீமிங் ஆடியோ கூட நம்ம இதில் ஃபோர் யூசர் அட் ஒன்ஸ் அப்படின்ட்டு இதை சொல்கிறாங்க அதே சமயத்தில் வைட் ஆங்கிள் தேட்டரிக்கல் வீடியோ வந்து இதில் நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது டுவெண்ட்டி ஒன் டூ நைன் அப்படின்ட்டும் இதில் சொல்கிறாங்க அதையும் அப்படியே தாண்டி நம்ம டெக்னாலஜியோ அப்படியே நம்ம மூவ் பண்ணி வரும்போது நமக்கு ஹெச்டிஎம்ஐ டூ பாயிண்ட் ஜீரோ ஏ அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க கொண்டு வந்தாங்க இந்த ஏ அப்படின்றது வந்து என்ன இருக்கும் என்ன ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா இதில் நமக்கு ஹெச்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜியை உள்ளே கொண்டு வராங்க இந்த டெக்னாலஜி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இப்போ வாங்குகிற லேட்டஸ்டான எல்லா டிவிலையுமே வந்து ஹெச்டிஆர் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி இருக்கும் ஹை டைனமிக் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும் வீடியோகிராஃபி ஆகட்டும் இந்த டெக்னாலஜியை வந்து அவங்க அந்த ஹெச்டிஆர் அதாவது இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அந்த கலரை வந்து கரெக்டாக நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி நமக்கு வந்து கொடுக்கும் இப்போயும் நீங்கள் வீடியோவில் அந்த சாம்பிள் இமேஜஸ்லாம் பார்த்துருப்பீங்க நார்மலாக எப்படி இருக்குது ஹெச்டிஆரோட இமேஜில் வந்து நமக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இந்த ஹெச்டிஆர் வந்து நமக்கு இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும் கட்டாயமாக டூ பாயிண்ட் ஜீரோ ஏக்கப்புறம் நீங்கள் வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும் வேர்ஷன் டூ பாயிண்ட் ஜீரோ பி இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஹைப்ரிட் லாக் காமா அப்படின்ட்டு ஒரு டெக்னாலஜியை அவங்க கொண்டு வராங்க ஹெச்எல்ஜி அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த டெக்னாலஜியில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்கா இதுவுமே வந்து நிறைய டிவியில் வந்து அட்வான்ஸான டிவிஸ்லாம் வந்து கொண்டு வராங்க ஹெச்டிஆருக்கும் அடுத்த ஒரு டெக்னாலஜி இதில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கரெக்டான மெஷர்மென்ட்ஸ் வந்து இமேஜ் லியூமினஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எந்தளவு வந்து பிரைட்னஸில் வந்து பிளாக்கும் ஒயிட்டும் இருக்கணுமோ அதை கரெக்டாக மெஷர் பண்ணி நமக்கு வந்து டெலிவரி பண்ணோம் அதுதான் இந்த ஹெச் எல்ஜி அப்படின்ற ஒரு டெக்னாலஜி அதுக்கான சாம்பிள் இமேஜஸும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க நீங்கள் அதை பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த மாதிரி டிவி யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அந்த மாதிரியான ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் வாங்கினா தான் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அவுட்புட்டும் நமக்கு டெஃபினட்டாகவே வந்து கிடைக்கும் அதை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சு நீங்கள் அந்த மாதிரி கேபிள்ஸ் வாங்கிக்கோங்க நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கனாக்கா சில பேரோட டிவிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்டிசிபி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் ஹை பேண்ட் வித் டிஜிட்டல் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா டு ப்ரொடெக்ட் த டிஜிட்டல் காப்பிரைட்ஸ் கண்டென்ட் இட்ஸ் ட்ராவல் ஃப்ரம் த டிவைஸ் டு த டிவி இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த கண்டென்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியே ஒரு டெக்னாலஜியை வந்து அவங்க டிவியில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அதையும் தாண்டி ரொம்ப அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பார்த்துட்டே போகலாம் அதுக்கு அடுத்த வரிசையில் வந்து என்ன இருக்குது அப்படின்னாக்கா டப்ளியூசிஜி அப்படின்ற ஒரு டெக்னாலஜி ஒயிட் கலர் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஏற்கனவே நம்மக்கிட்ட வந்து ஆர்ஜிபி அப்படின்ட்டு நம்மக்கிட்ட ஒரு டெக்னாலஜி வந்து இருந்துச்சு அந்த ஆர்ஜிபியில் வந்து கலர் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னாக்கா நமக்கு தேர்ட்டி ஃபைவ் தான் வந்து நமக்கு அந்த அந்த அவுட்புட் நமக்கு கிடைக்கும் இந்த ஒயிட் கலர் கார்மெண்ட் வந்து நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா செவன்டி எயிட் வந்து அந்த கலர்ஸை வந்து நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த பிட் அந்த ஆர்ஜிபி விட ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி இது கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டெக்னாலஜியை வந்து யார் சர்ட்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னாக்கா சிஐஇ லேப் அப்படின்றவங்க தான் வந்து இதை சர்ட்டிஃபை பண்ணுறாங்க இது வந்து சிஐஇ அப்படின்னாக்கா இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆன் லூமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லேபை வந்து நைன்டீன் செவன்டி சிக்ஸில் வந்து அவங்க இந்த லேபை வந்து தொடங்கியிருக்கிறாங்க இதுதான் அதுக்கான டீட்டெயில்ஸ் அப்படியே நம்ம போனோம் அப்படின்னாக்கா இப்போதைக்கு வந்து இருக்கிற ஹெச்டிஎம்ஐன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா டூ பாயிண்ட் ஒன் வந்து நமக்கு வந்திருக்கு அதே சமயத்தில் அந்த டூ பாயிண்ட் என்ன டெக்னாலஜி இருக்குது அப்படின்னாக்கா டைனமிக் மெட்டா டேட்டா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க ஆல்ரெடி நீங்கள் ஹெச்டிஎம்ஐயில் நிறைய டெக்னாலஜி என்ன மாதிரி நமக்கு வந்து வாங்கணும் அப்படின்றது உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிருக்கும் உங்கள் டிவி என்ன மாதிரி சப்போர்ட் ஆகுது உங்கள் ஆம்ப்ளிஃபையர் என்ன மாதிரி சப்போர்ட் ஆகுது உங்கள் ஹோம் தேட்டர் என்ன மாதிரி சப்போர்ட் ஆகுது என்ன மாதிரி கனெக்டர்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத பார்த்து என்ன டெக்னாலஜியில் நீங்கள் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹெச்டிஎம்ஐ கேபிளை செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த டெக்னாலஜியை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் டீட்டெயில்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ சொன்னேன் இது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராடெக்ட்டு நல்ல ஒரு குவாலிட்டி இந்த இதில் வந்து நம்ம ஒன்றும் பெருசாக வந்து நம்ம பேச போகிறதில்ல ஆல்ரெடி நம்மக்கிட்ட டிஎஸ்பி கிட்டு வந்து நம்மக்கிட்ட இருக்குது இங்கே வந்து ஒரு கனெக்ட் ஒரு கனெக்டர் ஸ்பின் வந்து கொடுத்துருக்குறாங்க இதை டேரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இதை அப்படியே வந்து நம்ம அப்படியே இன் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸ்க்ரூஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க கிளாம்ஸு ஸ்க்ரூஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இதில் வந்து ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருக்குறாங்க இதோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா சப்போஸ் உங்கள் கிட்ட வந்து ஏதாவது ஒரு ப்ளே ஸ்டேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இன்புட் ஒன்னில் வந்து ஒரு ப்ளே ஸ்டேஷன் வந்து நீங்கள் கொடுத்துடலாம் நீங்கள் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வந்து ஒரு ப்ரொஜெக்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா ஒரு ப்ரொஜெக்டரை வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம் இன்புட்டாக கொடுத்துக்கலாம் இந்த அவுட்புட்டு ஆர்க் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா இந்த அவுட்புட் ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைரக்டாக நீங்கள் கொண்டு போய் நீங்கள் வந்து டிவியில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிடணும் டிவியில் கனெக்ட் பண்ணிடணும் இந்த இன்புட் சோர்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் நீங்கள் ப்ரொஜெக்டரில் பார்க்குறது வந்து டிவியில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக சேம் ரெசொல்யூஷன்லேயும் அந்த சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் கூட குறையாமல் உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் வந்து கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அதே சமயத்தில் இதில் நான் உங்களுக்கு நிறைய டெக்னாலஜி பற்றி சொல்லியிருப்பேன் இப்போ நீங்கள் இந்த போர்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து போட்டிருப்பாங்க த்ரீ ஹெச்டிஎம்ஐ இன் ஒன் ஹெச்டிஎம்ஐ அவுட் ஆர்க் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஹெச்டிஎம்ஐ டூ பாயிண்ட் ஜீரோ பி அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி நான் பீனா என்னன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் அதாவது அந்த பி அப்படின்னாக்கா ஹைப்ரிட் லாக் காமா அப்படின்ற ஒரு டெக்னாலஜி இதில் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் ஹெச்டிஎம்ஐ ஒன் பாயிண்ட் ஃபோர் சப்போர்ட் த்ரீ டி அண்ட் அல்ட்ரா ஹெச்டி ஃபோர் கே வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒன் பாயிண்ட் ஃபோராக இருந்தால் கூட நமக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன் டூ பாயிண்ட் ஜீரோ ஏல வந்து ஹெச்டிஆர் கிடைக்கும்னு சொன்னேன் இந்த ஒன் பாயிண்ட் ஃபோர்லேயே நமக்கு ஹெச்டிஆரும் கிடைக்கும் ஃபோர் கே நமக்கு எல்லாமே அண்ட் ஆல்சோ த்ரீடியும் வந்து நமக்கு இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான போர்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதில் போட்டிருக்க அந்த ஹெச்டிஎம்ஐக்கான வேர்ஷன் இப்போ இதில் என்ன மாதிரி டெக்னாலஜி நமக்கு கிடைக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு டெஃபினட்டாகவே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு இருந்திருக்கும் இந்த அடுத்த ஒரு வீடியோவில் இதை வந்து நம்ம அசம்பிள் பண்ணி இதில் என்ன மாதிரியான ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்கிது அப்படின்றத நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து டிஎஸ்பி கிட்ட அதாவது ஃபியூடெக்கை யூஸ் பண்ணி டிஎஸ்பி எஃப்டி ஜீரோ ஜீரோ எயிட்டை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஆப்டிக்கலை கனெக்ட் பண்ணி சில வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நான் போட்டு காமிச்சேன் சாங்ஸ்லாம் கூட போட்டு காமிச்சேன் நீங்கள் அதெல்லாம் கூட போய் பாருங்கள் அதை விட இதில் வந்து சவுண்ட் குவாலிட்டி இன்னுமே வந்து நமக்கு என்ரிச்சா நமக்கு கிடைக்கும் டெஃபினட்டாவே நம்ம அதை நம்ம ட்ரை பண்ணியும் பார்க்கலாம் தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன் பாய்